ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இயர் ஒயில் ப்ரிப்பேரிங் த ரயில் பேலன்ஸ் இருப்பாவை தயாரிக்கும் போது பிள்ளைகளை திருத்தம் செய்தல் சரியா அதில் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா எரர் கேன் பி ரெக்டிஃபைட் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ட்ரயல் பேலன்ஸ் ஆஸ் ஃபாலோஸ் இருப்பு தயாரிக்கும் போது பின்வரும் பிள்ளைகளை திருத்தம் செய்யலாம் சரியா இருப்பாய் வந்து தயாரிக்கும் போது என்ன பண்ணலாம் பின்வரும் பிள்ளைகளை எரர் வந்து என்ன பண்ணலாம் ரெக்டிஃபை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஆஃப் ஃபண்ட் சைடு எரர் ஒயில் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸு உருப்பாக தயாரிக்கும் போது உருப்பாக்க பிள்ளைகளை திருத்தம் செய்தல் ஒயில் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் இஃப் த டோ டோட்டல் ஆஃப் டெபிட் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸு பேலன்ஸ் ஆர் நாட் த சேம் தேர் இஸ் டிஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸு ஸோ தேட் தேர் ஆர் எரர் இன் த

ரெக்டிஃபை ரெக்டிஃபிகேஷன் பிபோர் பிரிப்பரிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க சரியா ட்ரையல் ரெக்டிஃபையிங் ரெக்டிபிகேஷன் என்ட்ரிஸ் ஆர் நாட் ரெக்கயர்டு பி ரெக்வைஸ்டு இன் த புக்ஸ் இன் சச் கேசஸ் எரர் கேன் பி ரெக்டிஃபைட் பை கிவன் அண்ட் எனது எக்ஸ்பிளேட்டரி நோட் இன் த அக்கௌண்ட் அஃபெக்டட் அப்படிங்கிறாங்க சரியா என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இருப்பாய்வு தயாரிக்கும் போது ஒரு பக்க பிள்ளையை திருத்தம் செய்தல் ட்ரையல் பேலன்ஸ் வந்து கால்குலேட் வந்து பண்ணும்போது ஒரு பக்கத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க இருக்கிற வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணுறது இருப்பாய்வு தய இருப்பாய்வு தயாரிக்கும் போது பற்று இருப்புகளின் கூட்டுத்தொகையும் வரவு இருப்பின் கூட்டுத்தொகையும் வேறுபட்டால் இருப்பாய்வு சமநிலைப்படாது சரியா ட்ரயல் பேலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பெரியப்பேர் வந்து பண்ணும்போது டோட்டல் டெபிட் பேலன்ஸு க்ரெடிட் பேலன்ஸும் சேமாக வந்து இல்லைனாக்கா அது வந்து என்ன ஆயிருன்னு பார்த்தினாக்கா இருப்பாவை சமநிலைப்படாதுங்கிறாங்க டிஸ்அக்ரிமெண்டாக ட்ரையல் பேலன்ஸு இது கணக்கு ஏடுகள் இது கணக்கு ஏடுகளில் விலைகள் இருப்பதை காட்டுகிறது அப்போ இது அக்கௌண்ட்ஸில் வந்து எரர் இருக்குங்கிறத என்ன பண்ணுது இது வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க இதன் விளைவாக இருப்பாவை முடிக்கும் முடிக்கும் முன் முடிக்கும் முன் கணக்காளர் பிள்ளைகளை கண்டறியலாம் சரியா இது இதோட விளைவாக இருப்பாய் வந்து ம வந்து முடிக்கும் முன் கணக்காளர் பிள்ளைகளை கண்டறிய கண்டறியலாம் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து கா கால்குலேட்ரு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அதை வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணிடலாங்கிறாங்க அதே நேரத்தில் கண்டறியும் பிள்ளைகள் நிலை திருத்தம் செய்யப்படும் சரியா அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகள் வந்து இல்லைன்னாக்கா என்னங்கிறது திருத்தம் வந்து செய்கிறாங்க இந்நிலையில் ஒரு பக்க பிள்ளைகள் திருத்த திருத்த முறை இருப்பவை தயாரிக்கும் முன் பிழை திருத்தம் செய்வது போன்றதே ஆகும் சரி இந்த நிலை ஒரு பக்க பிழை திருத்தம் முறை இப்பகுதி தயாரிக்கும் முன் பிழைக்கு முன் பிள்ளைகளை திருத்தம் செய்வது போன்றதே ஆகும் அப்படிங்கிறாங்க ஏடுகளில் குறிப்பிட்டு பதிவு எதுவும் செய்ய தேவையில்லை அதேமாதிரி இதில் வந்து எதுவுமே வந்து என்ன பண்ண தேவையில்லை இதில் வந்து பேலன்ஸ் வந்து லெஜர் வந்து எதுவும் வந்து என்ன பண்ணலை செய்ய வந்து தேவை கிடையாதுங்கிறாங்க குறிப்பிட்டு பதிவு எதுவும் செய்ய தேவையில்லை அப்போது பாதிக்கப்பட்ட கணக்கில் விளக்க குறிப்பு தருவதன் மூலம் பிள்ளைகள் திருத்தம் செய்யப்படும் சரியா இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ரெக்லர்ஃபை வந்து பண்ணிக்கலாம் எரர் வந்து என்ன பண்ணிக்கலாம் கரெக்ட் வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க சமைப்பாங்க இல்லையா ஸ்டேஷன் இது ஓரளவு பார்க்கலாம்ப்பா இது வந்து டீட்டெயிலே எழுத தேவையில்லை ஒன்லைன் தான் எழுதணும் ஆன்சர் சரியா ஒன் மாதிரி ஒன் ஒன்மேடு மாதிரி டூ மார்க் மாதிரி தான் வந்து ஆன்சர் எழுதணும் சேல்ஸ் ஆஃப் குட்ஸு இதில் ஃபாலோவிங் எரர் வாஸ் வேர் லொக்கேட்டட் அட் த டைம் ஆஃப் என்னது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரயல் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபை ரெக்டிஃபை தம் சேல்ஸ் புக்ஸ் ஆஃப் குட்ஸ் டூ அகிலா ஆன் கிரெடிட் ஃபார் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி போஸ்டேட் டூ இயர் இயர் அக்கௌண்ட்டு ஆஃப் என்னது ஆஸ் வா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சரியா அகிலாவுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு கடனுக்கு சரக்கு விட்டது அவர் கணக்கில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது என எடுத்து எழுதப்பட்டுள்ளது சரியா அகிலாவோட கணக்கில் ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு என்ன பண்ணுவாங்க கடனுக்கு சரக்கு வந்து விற்றுருக்காங்க அகிலாவுக்கு ஆனால் அவரோட கணக்கில் வந்து அப்படியே மாற்றிட்டாங்க எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க சேஞ்ச் இது பண்ணிட்டாங்க சரியா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்னவோ அதை என்ன பண்ணிக்கணும் வந்து டெபிட் வந்து பண்ணிக்கணும் அதேமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் குட்ஸ் ஃப்ரம் நரேந்திரன் நரேந்திரன் அண்ட் கிரெடிட் ஃபார் என்னது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரெடிட் டூ ஹீஸ் அக்கௌண்டாஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி சரி ஃபைவ் தௌசண்ட் என்னது ஃபிஃப்டி அப்போ நரேந்திரன் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட் வித் எவ்வளோ ஃபோர் ஃபிஃப்டி வரும் சரி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் அதேமாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரவி ரவிவர்மன் ஃபாரின் ஃபோர் நாட் ஃபைவ் அது என்னென்னு மாற்றிட்டாங்க ஃபோர் ஃபார்ட்டின்னு மாற்றிட்டாங்க கிரெடிட் வேர் டெபிட்டட் டு த பர்னிச்சர் என்னது அக்கௌண்ட்டு என்னென்னு மாற்றி இருக்கிறாங்க அங்கே வந்துட்டு அக்கௌண்ட்டு ஃபோர் ஃபார்ட்டின்னு சொல்லி மாற்றிட்டாங்க சரியா பர்ச்சேஸ் மிஷினரி ஃபார் கேசி எவ்வளோ டூ தௌசண்ட் வாஸ் நாட் போஸ்ட் டு மிஷினரி அக்கௌண்ட்டு அதேமாதிரி இந்த டோட்டலாக பர்ச்சேஸ் புக்கு எயிட் எயிட் நைன்டி நைன் அதை என்னென்னு மாற்றிடுவாங்க கேரடு ஃபார்வர்டாஸ் நைன் எயிட்டி நைன் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து மாற்றிட்டாங்க சரி அப்போ எயிட் நைன்ட்டி நைன் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க இதுக்கு ஆன்சர் சொல்யூஷன் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷனு சொல்யூஷன் பாருங்கள் அகிலா அக்கௌண்ட் சுட் பி டெபிட்டட் வித் என்னது என்னது எவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டிக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கும் டூ செவன் ஃபைவ் அகில அக்கௌண்ட் சுட் பிடி டெபிட் ரேட் வித் என்னது டூ செவன்ட்டி சரியா அதே மாதிரி நரேந்திரன் அக்கௌண்ட் சுட் பி கிரெடிட் ரேட் வித் என்னது ஃபோர் ஃபிஃப்டி சரியா அப்போ ஃபைவ் 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 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரக்கும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு நம்மளுக்கு ஃபோர் ஃபிஃப்டி சரியா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கடனுக்கு நாலாயிரத்தி நானூறு சரியா க்ரெடிட் வந்து பண்ணியிருக்காங்க க்ரெடிட் க்ரெடிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபோர் நாட் ஃபைவ் ஆனால் என்னென்னு எழுதியிருக்காங்க ஃபோர் ஃபார்ட்டின்னு சொல்லி டெபிட் பண்ணிட்டாங்க சரி அப்போ என்ன வரும் நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் டிஃப்ரெண்ட் வரும் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் சுட் பி கிரிட்டட் வித் எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸு அதே மாதிரி மிஷினரி மிஷினரிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஷினரி அக்கௌண்ட் சுட் பி டெபிட் வித் என்னது டூ தௌசண்ட் சரியா டூ தௌசண்ட் அதேமாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சுட் பி கிரடிட்டட் வித்து நைன்ட்டி சரியா டிஃப்ரெண்ட்டு எயிட்டி எயிட் நைன் நைனுக்கும் நைன் எயிட் என்னது டிஃப்ரெண்ட் என்னது நைன்ட்டி சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டூ சைடட் எரர் ஒயில் ப்ரிப்பேரிங் தி ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டூ சைடட் எரர் அட் த டைம் ஆஃப் என்னது தி பேலன்ஸ் இஸ் ஜஸ்ட் சிம்லர் ஜஸ்ட் சிம்லர் சிம்லர் டு தட் ஆஃப் த ரெக்டிஃபிகேஷன் ரெக்டிஃபிகேஷன் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க சரி இருப்பாவை தயாரிக்கும் போது இருப்போ இருப்பாக்க பிள்ளைகளை திருத்தம் செய்தல் சரியா ட்ரையல் பேலன்ஸ் வந்து கால்குலேட் வந்து பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது டபுள் சைடு இருக்க ட்ரையல் இருக்கிற எரர் வந்து ரெக்டிஃபை வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னட்டு ரெக்டிஃபேஷன் ஆஃப் டூ சைடு எரர் அட் த டைம் ஆஃப் என்னது அது ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஜஸ்ட்டு சிம்லர் சிம்லர் டு தட்டு ஆஃப் த ரெக்டிஃபிகேஷன் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸுங்கிறாங்க சரி அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா இருப்பாய்வு தயாரிக்கும் இருப்பாய்வு தயாரிக்கும் போது இரு பிள்ளைகளை திருத்தம் செய்யும் போது இருப்பாய்வு தயாரிக்கும் முன் திருத்தம் செய்வது போல் செய்ய வேண்டும் சரியா ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது திருத்தம் பிள்ளைகளை வந்து திரு செய்யும்போது அது வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதை பண்ணாத முன்னாடி எப்படி வந்து செய்வோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஐ மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா த ஃபாலோயிங் எரர் வாஸ் லொக்கேட்டட் அட் த டைம் ஆஃப் அண்ட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் பாஸ் ரெக்டிஃபையிங் ரெக்டிஃபையிங் என்ட்ரி குட்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் அண்ட் அ தௌசண்ட் ரிட்டர்ன் பை பாவனா வேர் சரி புவனா புவனா வான புவனா புவனா வேர் இன்க்ளூடட் இன் ஸ்டாக்கு சரியா பட் நாட் பட் நாட் என்ட்ரி வாஸ் மேட் இன் த புக்கு சரியா புவனா ஆய நூறு மதிப்புள்ள சரக்கினை திருப்பி அடித்தார் சரியா புவனாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க நூறு மதிப்புள்ள சரக்கு வந்து திருப்பி வந்து ரிட்டன் வந்து பண்ணிட்டாங்க சரியா இது சர சரக்கிருப்பில் சேர்க்க சேர்க்கப்பட்டும் கணக்கெடுத்து பதிவு செய்யாமல் உள்ளதுக்கு வந்து ஜேனல் என்ட்ரி கொடுக்க சொல்லிட்டாங்க திருத்தப்பதி ரெக்டிஃபிகேஷன் என் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க சரியாப்பா இப்போ என்ன வரும் நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டு டூ என்னது சேல்ஸு ரிட்டர்ன் அக்கௌண்ட் டு டூ அக்கௌண்ட் டேட்டார் டூ போனா அக்கௌண்ட்டு சரியா அப்போ என்ன எழுதணும் குட்ஸ் ரிட்டன் டூ ரிட்டன் பை புவனா நாட் என்டர்ட் இன் த புக்கு நோ ரெக்டிஃபிகே ரெக்டிஃபைடுன்னு சொல்லி எழுதணும் சரியா புரிஞ்சுதா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டூ மணி அண்ட் கிரெடிட் ஃபார்னது ஃபோர் செவன்டி ஃபைவ் ஹேஸ் பின் ராங்லி என்டர்டு இன் த சேல்ஸ் புக்கு சரியா ராங்லி என்டர்டு இன் த சேல்ஸ் புக் ஆஸ் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அது எப்படி இருந்த சேல்ஸ் அக்கௌண்ட் அக்கௌண்டேட்டார் டூ மணி அக்கௌண்ட்டு குட்ஸ் சோல்டு டு மணி ஃபார்னது ஃபோர் செவன்டி ஃபைவ் ராங்லி என்டர்டு இந்த சேல்ஸ் புக் ஆஸ் புக் ஆஸ் என்னது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சரியா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் என்னென்னு மாற்றிட்டாங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மாற்றிட்டாங்க ரெக்டிஃபைடு அப்படின்னா ரெக்டிஃபைனு கொடுத்துட்டாங்க அப்போ என்ட்ரி என்ன சேல்ஸ் அக்கௌண்ட் ரெட்டார்ட் டு மணி அக்கௌண்ட்டு சரியா அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக் ஆஃப்னது ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசீவ்ட் ஃபரம் சந்தியா சந்தியா வாஸ் டிஸ்ஹானர்டு அண்ட் டெபிடட் டு அலவன்ஸு சரியா அலவன்ஸு அக்கௌண்ட்டு இதில் சந்தியா அக்கவுண்ட் ரிட்டார்ட் டு அலவன்ஸ் அக்கௌண்ட்டு டிஸ்ஹானர் ஆஃப் செக் ரிசீவ்டு ஃபரம் சந்தியா ராங்லி டெபிட்டட் டு அலவன்ஸ் அக்கௌண்ட்னா ரெக்டிஃபைடு சரியா அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஏ சம் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரடு ட்ரா பை த த்ரப்பரேட்டர் ஃபார் பர்சனல் யூஸ் வாஸ் டெபிடட் டு வேஜஸ்ஸு வேஜஸ் அக்கௌண்ட்டு சரியா ட்ராயிங் அக்கௌண்டேட்டார் டு வேஜஸ் அக்கௌண்ட்டு கேஸ் டான் பை த ப்ரொபரேட்டர் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ் ராங்லி டெபிடட் டு வேஜஸ் அக்கௌண்ட்டு நோ ரெக்டிஃபைடு அப்படிங்கிறாங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருத்தப்பதி வந்துக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் டிரைவிங் த ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராங் என்ட்ரிக்கு ஒன்றுமே இல்லை இதில் கரெக்ட் என்ட்ரி என்னது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்டேட்டார்ட்டு என்ன அக்கௌண்ட்டு போன அக்கௌண்ட்டு ஹண்ட்ரடு ரெக்டிஃபிகேஷன் வந்து என்னது அதே தான் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்டேட்டார்ட்டு என்னது போனா அக்கௌண்ட்டு அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மணி அக்கௌண்ட் டேட்டாக டூ என்ன கொண்டு சேல்ஸு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஃபார்ட்டி மணி அதேமாதிரி மணி சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டாக டூ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சரியா கரெக்டான அமௌண்ட்டு வந்து எழுதுறது சரி எக்ட்டி ஃபைவ் அமௌண்ட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் சரியா செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே ஏன்னா வந்து மாத்திரம் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வந்து அது மாத்திரம் டூ சேல்ஸ் அதேமாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டாக டூ என்ன அக்கோண்டு டூ மணி அக்கௌண்ட் டூ செவன்ட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு அலவென்ஸ் அக்கௌண்ட் டேட்டாக டூ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரடு சந்தியா அக்கவுண்டேட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட்டு சந்தியா அக்கவுண்டேட்டார் டூ என்ன அக்கௌண்ட்டு அலவென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரெடு புரிஞ்சுதா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா என்னன்னு சொல்லிவிட்டு வேஜஸ் அக்கௌண்டேட்டார் டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ கேஸ் அக்கௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்டேட்டார் டூ கேஸ் அக்கௌண்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு திருத்த போய் ரெக்டிஃபிகேனே ட்ராயிங் அக்கௌண்டேட்டார் டூ என்னது அக்கௌண்டேட்டார் டூ வேஜஸ் அக்கௌண்ட்டு சரியாப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா என்னென்னு கொடுத்துருக்காங்க ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் அது அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்ல இருப்பாய்வு தயாரித்த பின் ஆனால் இது கணக்குகள் தயாரிக்கும் முன் பிள்ளைகளை திருத்தம் செய்தல் சரியா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ட்ரையல் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிச்ச பின்னாடி ஃபைனல் அக்கௌண்ட்டு பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்